ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் சதுரங்க உலகம் சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். இது எதை பற்றிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்கோ நோட்டிஃபிகேஷன் 2020-21. சிம்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் ரீஜன், வேலூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது வேலூர் சரௌண்டிங்கில் இந்த போஸ்டிங் வந்து இருக்கும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சூப்பர்வைசரு, சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு போட்டிருக்காங்க. இதில் வேகன்சிஸ் என் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 22, ஓபிசிக்கு 12, எஸ்சி எஸ்டிக்கு 6, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 2, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29/9/2020க்குள்ளே இதை நீங்கள் சப்மிட் பண்ணோம். இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன். அதாவது இந்த அட்டாச்மெண்ட்டில், அதாவது கீழே நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் சப்மிட் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 21-30க்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 21-35 வரைக்கும் இருக்கணும். ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 21-33க்குள்ளே இருக்கணும். இது வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பேஸ்கேல் அப்படி வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா 5600 ரூபாயிலேருந்து 16200 ரூபாய் வரைக்கும் வரும். இதுக்கு 8 வேகன்சிஸ் இருக்குது. சேல்ஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா 6200 ரூபாயிலேருந்து 20600 ரூபாய் வரைக்கும் வரும். 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா 6800 ரூபாயிலேருந்து 26200 ரூபாய் வரைக்கும் வரும். 16 போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 இயர் ப்ரொபோஷன் பீரியடு, அதாவது 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும், ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறவங்க டிப்ளமோவோ இல்லை எதனா ஒரு டிகிரியோ, அது இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எதனா ஹையர் எஜுகேஷனுக்கான எக்ஸாமினேஷனோ படிச்சிருந்தா போதும். அதில் அவங்க முக்கியமாக 60% மேலே மார்க்கு வச்சுருக்கணும் அப்படின்றத ஒரு ரிக்யூர்மெண்ட்டாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து 3 ஸ்டேஜாக இருக்குது. 1 பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, 2வது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, 3வது பர்சனல் இன்டர்வியூ. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸுக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்கு 20, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடு இது பார்த்திங்கன்னா 20, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு 20, அக்ரிகல்ச்சருக்கு 20, செரிகல்ச்சருக்கு 20 மார்க்குமாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 100 மார்க்கு. ஸோ டோட்டல் எக்ஸாமோட டைம் பார்த்திங்கன்னா 1 hour 30 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வராது. ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பணும். அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேருந்து ஒரு லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் வந்து அப்ளிகன்ட் ஜாயின் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 1 இயர் வந்து ப்ரொபேஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் எந்த செக்ஷனில் அவங்க வேலை பண்ணுறாங்களோ அங்கேயே வந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 100% கன்ஃபர்மேஷன் ஆகிடும் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 250 ரூபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபீஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஓபிசியை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, அதனால் நம்மளும் 250 கட்டுற மாதிரி தான் இருக்கும். இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேச்சாளனை பார்த்திங்கன்னா சிம்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் அவங்க தருவாங்க. அந்த பேச்சாளனை வாங்கி, அதாவது பேஸ்லிப்பை நீங்கள் வாங்கி பேங்க்கில் பே பண்ணிவிட்டு, அது 3 காப்பி இருக்கும். அதில் 1 காப்பியை வந்து பேங்க்குக்கு போய்டும், இன்னொரு காப்பி வந்து உங்களோட காப்பி, இன்னொரு காப்பி அதாவது தேர்ட் காப்பியை வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை கூட வச்சு கொரியரில் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான நடைமுறை தான், ஆனால் அவங்க அப்படி தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவுட் டு அப்ளை இந்த அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக தான் சப்மிட் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 23 செப்டம்பர் 2020, ஸோ 4:30க்குள்ளே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வெல்லூர்,
63024 இந்த அட்ரஸ்க்கு அவங்க கொரியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஸோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு அதாவது ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் யூஜி டிகிரி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ வந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கார்டு இதுவும் வைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆர்டராக சீக்வன்ஸாக வைங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸு மூணு கொடுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட்டு அது வந்து தேவைன்னா கொடுக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு ப்ரீவியஸாக எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வைங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, இது நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டடோ இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடோ இல்லை செரிகல்ச்சர் ரிலேட்டடோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் அந்த காப்பி இருந்ததுன்னா வைங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கவர், அதாவது 24x10 cm, இது ஷாப்பில் போய் கேட்டிங்கனால கொரியர் கவர் கொடுப்பாங்க பெரிய கவர். இதில் நீங்கள் 27 rupees ஸ்டாம்ப் ஒட்டி இந்த போஸ்ட்டை வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அனுப்பணும். இது வந்து ரொம்ப கம்பல்சரியான விஷயம். நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோ காப்பீஸ்லையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்புங்க, இல்லைனா இதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாகவோ இல்லைனா எலிஜிபிளாகவோ நீங்கள் ஃபில் பண்ணலனா அது ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு என்வெலப்பில் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வைக்கணும், மல்டிபிள் அப்ளிகேஷனை வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு அப்ளிகேன் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும், மல்டி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஃபோட்டோ காப்பி வந்து எலிஜிபிளாகவும் கிளியராகவும் இருக்கணும். எதனா ஒரு அப்ளிகேஷனில் வந்து உங்களோட ரெக்யூர்மெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியும் அந்த கவரோட சைஸும் அவங்க மென்ஷன் பண்ண அளவில் இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பண்ண டேட்டுக்குள்ளே உங்களோட கோர்ஸ் முடிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணக்கூடாது, டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டுக்குள்ளே, அப்போ தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அப்ளிகேஷனுக்கும் உங்களோட டாக்குமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ காப்பி மேலே நீங்கள் ஸ்டாப்லரோ செல்ஃப் அட்டஸ்டேஷனோ எதுவுமே பண்ணக்கூடாது, அது வந்து கிளியராக எலிஜிபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற பேன் கார்டு இல்லைனா வேறு எதனா ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்கன்னா அந்த சிக்னேச்சர் வந்து கிளியராக இருக்கணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் போகிற சிக்னேச்சரும் மேட்ச் ஆகணும், அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனாலும் இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லைனா எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பீரியட் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அந்த சர்டிஃபிகேட்டுன்றதை பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்போஸ் அது என்ன மிஸ்மேட்ச் ஆச்சுனாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி டிலேவாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏதோ ஒரு ரீசனால் வருதுனாலும் அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் பண்ண டைமுக்குள்ளே அது வரலனா அதை ரிஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இதில் இருக்கிற எந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸையுமே அவங்க டைம் டு டைம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா விதமான எபிலிட்டியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஃப்ராடரல் ஆக்டிவிட்டியும் நடக்கும், எந்த கரப்ஷன் பர்சனோ இமெயிலோ டெலிஃபோனோ நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால் யாரையும் நம்பாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலக்டட் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் வேலூரில் எந்த சர்க்கிளில் வந்தாலும் நீங்கள் போடுவாங்க, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனோட ஃபைனல் டிசிஷன் வந்து இந்த ஆஃபீஸோட எடுக்கிற முடிவு தான் ஃபைனலானது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் கீழே வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கேன், இதில் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இது வேறு யாருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தேவைப்படுற யாருன்னா ஒருத்தருக்கு உதவட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.